கொரோனா தடுப்பூசிகள் போடும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தடுப்பூசியை போட்டால் ஆபத்தா இல்லைனா அதிக பலன் தருமா? இந்த விஷயத்தில் ப்ராப்பர் ரிசர்ச் எதுவுமே பண்ணுறதுக்கு முன்னாடியே உத்தரப்பிரதேஷில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, 20 பேருக்கு ஃபர்ஸ்ட் டோஸில் வேற வேக்சினும் செகண்ட் டோஸில் கம்ப்ளீட்லி வேற வேக்சினும் போட்டிருக்கிறாங்க. இந்தியா தவிர்த்து நிறைய நாடுகளில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை போடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது மறக்காமல் காவேரி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு நவீன ஷோ அண்ட் ஐ எம் நிஷா. முதன் முதல்ல கொரோனாவுக்கு வேக்சின் வந்தப்போ முதல் டோஸ்க்கு என்ன வேக்சினை பயன்படுத்துகிறோமோ அதே வேக்சினை தான் ரெண்டாவது டோஸ்க்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ யூஎஸ், யூகே, ஸ்பெயின், ஏன் சைனாவில் கூட டிஃப்ரெண்ட் வேக்சின்ஸை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல் டோஸ்க்கு வேறு வேக்சினும் ரெண்டாவது டோஸ்க்கு வேறு வேக்சினும் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ கனடாவும் சேர்ந்துருக்கு. இதே மாதிரி இந்தியாவிலையும் ரெண்டு வேறு டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற விவாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்திய அரசு என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த விஷயத்தில் கூடிய விரைவில் ஆராய்ச்சி நடத்தப்படும். இந்த ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இதில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை மக்களுக்கு போட ஆரம்பிப்போம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடியே உத்தரப்பிரதேஷில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, அங்கே கிட்டத்தட்ட 20 பேருக்கு ஃபர்ஸ்ட் டோஸ்க்கு வேறு வேக்சினும் செகண்ட் டோஸ்க்கு வேறு வேக்சினும் கொடுத்துருக்குறாங்க. மற்ற நாடுகள்லலாம் இந்த மாதிரி வேக்சின் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் இந்தியாவில் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. பட் அதுக்கு முன்னாடியே உத்தரப்பிரதேஷில் 20 பொதுமக்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை கொடுத்துருக்கிறது நியாயமா? இப்படி இரண்டு வெவ்வேறு விதமான தடுப்பூசிகள் போடுறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் தடுப்பூசி காக்டெயில்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தடுப்பூசி காக்டெயில் போடுற ஒரு பழக்கம் எப்படி வந்தது, இல்லைனா இதற்கான முக்கியத்துவம் எதுவும் இருக்கா? ஆக்சுவலாக முக்கியத்துவம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் தடுப்பூசியை போட்டு முடிக்கலை. இன்னும் வேக்சின் டிரைவ்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. அதனால் எப்போவுமே தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு இல்லைனா டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்த காரணம் என்னென்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் அஸ்ட்ரசெனக்கா இந்த தடுப்பூசியை பயன்படுத்துறதுனால ரத்த உறைதல் நோய் ஏற்படுதுங்கிற விஷயம் வெளியானது. அது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட தடுப்பூசியை பல நாடுகளில் பேனும் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ரத்த உறைதல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்பெயின், யூஎஸ், இங்கிலாந்து இந்த இடங்கள்லலாம் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தடுப்பூசியை போடலாமா அப்படிங்கிற ஆங்கிளில் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நோய்க்கு இரண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தடுப்பூசியை பயன்படுத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹெப்படைட்டிஸ் ஏ, இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி தொற்று வியாதிக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த விஷயத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்றதுனால ஒவ்வொரு நாட்டில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை பயன்படுத்தி ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க, ஆய்வுகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆய்வுகளின் முடிவில், அதாவது இரண்டாவது வேக்சின் போட்டதுக்கப்புறம் நோயாளிகள்கிட்ட என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிட்டு வர்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஃபர்தராக பரிசோதனை செஞ்சு பார்த்ததில் என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, இந்த எதிரணுக்கள் கொரோனா வைரஸை தேடி பிடிச்சி செயலிழக்கவும் செஞ்சிருக்கு. இதையும் சோதனையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிரிட்டனில் இருக்கிற ஒரு சில டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் போடுறதுனால ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படுறது நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இதெல்லாமே ரொம்ப நாளைக்கு இருக்காது, ஒரு சில நாட்களில் குணமடைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னா ஃபீவர், தலைவலி, உடல் அசதி இந்த மாதிரி தான் இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டாலும் அது ரொம்ப நாளைக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சைட் எஃபெக்ட்ஸோட பாதிப்பு இருக்குது இல்லையா, அந்த பாதிப்பு பெரியவர்களுக்கு அதாவது முதியவர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை யூஸ் பண்ணும்போது எதிரணுக்களோட ஒர்க் எல்லாம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கொரோனா வைரஸை தேடி பிடிச்சி செயலிழக்க வைக்குதுன்றதுனால நிறைய சயின்டிஸ்ட், நிறைய டாக்டர்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. யூபியில் வேக்சின் காக்டெயில் கொடுக்கப்பட்ட 20 பேரையும் மத்திய அரசு கண்டினியூஸாக கண்காணிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படலைன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஆனால் யூரோப்பில் வேக்சின் காக்டெயில் கொடுக்கப்பட்ட ஒரு
ஒரு சிலருக்கு மட்டும் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் இன்டென்சிஃபைடாக இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எனிவே இந்தியாவிலையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை இனிமேல் பொதுமக்கள் போடுறதற்கு வசதியாக ரிசர்ச் எல்லாம் நடத்தப்படும். அந்த ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த வேக்சின் ஃபஸ்ட்டு போடப்படும், எந்த வேக்சின் செகண்ட் போடப்படுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மக்களுக்கு தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கு. இப்போ இருக்கிற வேக்சின்ஸ் தீவிர நோயிலிருந்து மக்களை பாதுகாக்குதுன்னு சொன்னாலும் நோய் பரவலிருந்து மக்களை பாதுகாக்குதுன்னு சொல்லவே முடியாது. இந்த விஷயத்தில் இந்தியாவோட முக்கிய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா, அதிக பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாமல் நோய் பரவலை தடுப்பதற்கு எந்த இரண்டு வேக்சின்ஸ் கரெக்டாக இருக்கும், இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்தியாவோட நோக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்தியாவில் வேக்சின் காக்டெயிலுக்கு சாத்தியம் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் மக்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி அண்ட் நம்மக்கிட்ட வேக்சின்ஸும் நிறைய இருக்குது. ஆனால் எந்த ரெண்டு வேக்சின்ஸை இணைக்கணுங்கிறது பற்றிய ரிசர்ச் தான் அரசு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. மற்ற நாடுகளில் கோவிஷீல்டு ஃபைசர் காம்போவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் கோவிஷீல்டு ஒரு ஆர்என்ஏ தடுப்பூசி, அதனால் இந்த தடுப்பூசியை அடுத்தடுத்து கொடுத்தா கூட எதிர்பார்த்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் கோவேக்சின் பற்றிய போதிய டேட்டா இந்த விஷயத்தில் கிடையாது. அதனால் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் இந்த இரண்டு வேக்சின்ஸையும் சேர்க்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. கோவிஷீல்டு கோவேக்சினை சேர்த்தோன்னா எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா, இல்லைனா எதிர்மறையாக வேற ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா, இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல. பட் எந்த ரெண்டு வேக்சினை சேர்த்து காக்டெயிலாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகளை பண்ண மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொதுமக்களுக்கு மத்திய அரசு வேக்சின் காக்டெயிலை போடுறதுக்கு அனுமதிக்கணும். இதுதான் இந்த எபிசோடோட என்ன ஆஸ் யூஷுவல். இந்த எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட். நிறைய பேர் காவேரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கிறீங்க, வி தேங்க்யூ ஆல் ஃபார் தட். இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க ப்ளீஸ் டேக் திட் ஸ்டெப், யூல் நாட் ரிக்ரெட் இட். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மேக் யூஸ் ஆஃப் இட். மீண்டும் இன்னொரு நவீன ஷோல சந்திக்கலாம். நான் நிஷா பிஎஸ். Thank you.